ஆமா, இது புதிய உலக சாதனை தான். என்னது இது? இந்த புத்தகத்துல நான் பண்ணின குகைப்புழுக்கள் பத்தின ஆராய்ச்சி வெளிவர போகுது. யாராவது படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? படமா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒரே பீலாமா இருக்கு. பெரிய சுத்தி இருந்த எடுத்து என் தலையில போடு. ரொம்ப ருசியா இருக்கு. நெருப்பு கோழி கறியில நிறைய சக்தி இருக்கு. சரியான சாப்பாட்டு ராம. டேய் பைத்தியம், இன்னொரு தடவை நீகள் கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இப்ப மட்டும் தெரியுதாக்கா. சரி சரி, விடுங்கப்பா. தேவி, இந்த புத்தகக்காரங்க என்னோட விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியம். அவளுக்கு காலையில இருந்தே பாவம் மூடு சரியில்லை. தேவி, ஏரிக்கர பள்ளிக்கூடத்துல இருந்து உனக்கு போன் வந்துச்சு. அவங்க உன்னை இன்னைக்கு வர சொல்லி இருந்தாங்க. பழைய மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறாங்களாம். என்ன கூட நீ போகலையா? ஏன் போனோம்? யாரு குண்டா இருக்கா, யார் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ யாரு யாரு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட சக்கரத்துக்காகவா என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இந்த ஊர்லயே சிறந்த பஜ்ஜி இங்கதான் கிடைக்கும். வாங்க. ஏதாவது செய்யுங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமான பகல் கொள்ளை. இந்த குளிர் சாதன பெட்டியில் இந்த மாதிரி உயர்கள்லாம் வரவே வராது. நாம இந்த கதவை எடுத்துட்டு போய் சோதனை பண்ணலாம். பாண்டி, மோனிகா, அதை கண்டுபிடிங்க. தேவி, தேவி பிரியா, நீ ஏதா இருப்பேன்னு நினைச்சேன். பிரியா அசோக் தானே? நான் தான். ஆனா இப்ப பிரியா ரமேஷ்,
கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. நீ ராசிக்காரியாச்சே, யாராவது மாயக்கண்ண வாழ்க்கையில வந்திருக்கானா? இல்ல, ஆனா சீக்கிரம் வருவாரு. தப்பா எடுத்துக்காத. சரி, உனக்கு நல்ல வேலையாவது இருக்கே. என்ன பாரு, 24 மணி நேரமும் கணக்கு பாக்குற வேலை. இவங்களை யாரு நினைச்சீங்க? காட்ஸ் இல்லாவே தோக்கடிக்க இவங்க உதவி இருக்காங்க. ஓ ஆமா, கேள்விப்பட்டேன். நாங்க அப்போ லண்டன்ல ஹனிமூனுக்கு போயிருந்தோம். சரி, நான் அவசரமா போகணும். நாம ஸ்கூல் பார்ட்டில மீட் பண்ணலாம், சரியா? எனக்கு எதுவுமே பிடிக்கல. மின்காந்த அலைவரிசை, இது மூலமா சக்தியை கடத்தி அந்த ஜந்து மத்த இயந்திரங்களை முழுங்க உதவுது. ஜந்துவா? அது உயிரோடவா இருக்கு? இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா இது ஒரு ஆச்சரியமான விஷயமா படுது. தானா யோசிச்சு செயல்படுற ஒரு இயந்திர சக்தி இது. இது வரைக்கும் நாம யாருமே பார்க்காத ஒரு விசித்திரமான பரிணாம மாற்றம் இது. சரி, இது தெளிவா புரியுது. வெடிப்பின் போது மின்காந்த சக்தியை வெளிப்படுத்துது. கட்டிடங்களுக்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது, ஆனா மின்கருவிகள் எல்லாம் சாம்பலாயிடும். இது தப்பா வந்திருக்கு. ஆனா உன் பேர் தான் போட்டிருக்கு இதுல. கார்டு இல்ல. உனக்கு யாரோ ரகசிய நண்பன் இருக்கான் போல இருக்கு. அவன் இவ்வளவு வேகமா இருக்கான். ஹலோ, தேவியின் அழகான வீடு. நாங்க இப்ப ஆத்தங்கர ஏரியாவுல 88வது தெருவுல இருக்கோம். உடனே வாங்க. கொஞ்சம் சொல்றியா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவான். ஒரு பிசிவை கூட காணோம். கண்ணுங்களை அவங்கள ரொம்ப சோதிக்கிறனா? நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம என்ன வெளியே கொண்டு வர்றீங்களா? வேண்டாம், போங்க போங்க. காட்சில்லா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க போலாம். நான் உள்ளதாண்டா இருக்கேன். டேய் தல, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இத எல்லாத்தையும் எப்படியாவது நிறுத்தணும்னு பாக்குறேன். உள்ள என்னதான் நடக்குது? 3வது செயற்கைக்கோள், அது சேட்டலைட்டை உபயோகிச்சு இன்டர்நெட் மூலமா தகவல்களை பெறுது. அது மட்டும் இல்லாம பூமியை பத்திய தகவல்களை ரொம்ப வேகமா சேகரிக்குது. தொடர்ச்சியா சில எண்கள் வருது. 33, 21, 44, 25. அது ஒரு பாஸ்வேர்டா கூட இருக்கலாம். அதை உடச்சு அதோட மூளைக்குள்ள நான் எப்படியாவது போகணும். நீ அதோட கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு என் செல்போனோட தொடர்பு கொடு. அப்படியே செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா செய்யறேன். ஐயோ, எல்லாத்தையும் நான் தான் ஏன் செய்யறனும்? Yeah.
பயணிகள் கவனத்திற்கு, இது 118வது விரைவு வண்டி. எதிர்பாராமல் ஏற்பட்ட கோளாறுகளின் காரணத்தினால் சற்று காலதாமதம் ஆகிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் வருந்துகிறோம். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. அந்த மிஷின் நடந்துருச்சுன்னா பின்னாடியே வாங்க. என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெயின் முழுசா ஆபத்துல மாட்டுறதுக்குள்ள இன்ஜின் கிட்ட இருந்து மத்த பெட்டிகளை பிரிச்சிடணும். முடியல. இதை வாங்கிக்கோ. சுத்தமா பிடிக்கல. வடக்கு பக்கமா போகுது. செஞ்சிக்கோட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த இடத்துல ஒரு அணு ஆயுதம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஜந்து ஒரு அணுகுண்டு எடுத்து தனக்குள்ள வச்சுக்கிச்சு. அப்ப டமால் தான். பூமி எதுக்கு ஒரு அணு ஆயுதம் மழைக்கு தயாராகட்டும். இவ்வளவு திருவிளையாடல் செய்யற இந்த மூளையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கம்ப்யூட்டர் கணிப்பொறையோட இணைச்சிடு. இதோ உடனடியா. Oh!
லைன் கட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, அது ஏற்கனவே அணுகுண்ட முழுங்கிடுச்சு. இல்ல, அது ஏவுதளத்தை மட்டும்தான் எடுத்துச்சு. என்ன அப்பதான் அதால அணுகுண்ட ஏவ முடியும், புரிஞ்சுதா? தேடுது, நாம் அதை தடுக்கணும். வெளியிலிருந்து வர கட்டளைகள் தடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி உள்ள இருக்கிற நம்ம தலை அதோட மெயின் கம்ப்யூட்டர் கணிப்பொறியை இணைக்கிறது தான். அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த குண்டு வெடிச்சிராதா? வெடிக்காதுன்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் தேவை. பாண்டி, என்னாச்சு? என்னால தடுக்க முடியல. அது ஏவுகணை ஏவ போகுது. போங்க, போங்க, போங்க. அந்த ஏவுதளத்தை ஏவுகணையோட வச்சு கட்ட பாக்குது, அப்புறம் அந்த இயந்திர பையன் தானாவே போயிடும். சிரிக்காத, மூணாவது உலக போற நாம முன்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம், தெரியுமா? அந்தந்தந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. என்னால ஏவுகணையை தடுக்க முடியல, ஆனா அதோட பாதையை மாத்தி விட்டுட்டேன். விண்வெளியில அணுகுண்டு வெடிச்சா பலூன் வெடிச்ச மாதிரி கூட சத்தம் வராது. நம்ம பார்ட்டிக்கு கிளம்ப இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேருமா?
எல்லாத்தையும் நானே உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறியே. ஐயோ ஐயோ ஐயோ, தேவனுக்கு ஒரு ஜோடியா? இதுக்கு பேசாம இந்த உலகத்தை நம்ம அழிச்சே இருக்கலாம். Thank you.